உடனே மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி நான் அங்கே ஹோஸ்ட் த காண்டினென்டல் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக்கோட எபிசோட் 2 ரிலீஸ் ஆகியிருக்கேன். அண்ட் இந்த முழு எபிசோடுமே கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேர்னிங் எபிசோடாக தான் இருக்கும். பெரிய ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது, பிகாஸ் இது மோர்லைக் ஒரு செகண்ட் ஆக்ட். ஏன்னா மூணாவது ஆக்டில் அவங்க போருக்கு போக போகிறாங்க. இந்த ஆக்டில் அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த குரூப் அந்த டீமை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்னதாக இந்த மாதிரி மொத்த கதையுமே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. ஸ்லோவாகவும் இருந்திருக்கும், பட் ஓவராலாகவே எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இந்த காண்டினென்டல் சீரீஸோட மேக்கிங் வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலுமே பட்ஜெட் கட்டுங்கிறது பண்ணவே இல்லை போல. அண்ட் செம்ம கிரவுண்டடாக இருக்குது. எனக்கு இந்த காண்டினென்டல் சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்க வைக்கலாம். பாருங்கள் இப்போதைக்கு இந்த எபிசோடோட ஃபுல் பிரேக் டவுன் பார்த்துருவோம். போன எபிசோடில் இந்த பக்கம் நம்ம ஃப்ராங்கி அவருடைய உயிரை தியாகம் பண்ணி தன்னுடைய தம்பி அண்ட் அவருடைய ஒய்ஃபை காப்பாற்றிருப்பார். என்னுக்கு அடிப்பட்ட அந்த காந்தினால அவர் ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பேன். இந்த பக்கம் வின்ஸ்டன் அவருடைய அண்ணன் பாடியை மற்றவங்க கைக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு அவர் அண்ணன் பாடி இருந்த மார்ச்சரிக்கு போய் எஸ்ராங்கிற ஒருத்தர் மூலியமாக அவர் உடலை எரிச்சிருவார். ஸோ டெக்னிக்கலாக இந்த மாதிரி காண்டினென்டலுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருடைய உடலும் எரிக்கப்படும். அதுக்காக தனியாக ஒரு கிளீனப் குரூவே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி காயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் எஸ்ராவோட அந்த ஆஃபீஸை பார்ப்பீங்க. அந்த இடத்துல கோட் ஹேங்கரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லெதர் ஜாக்கெட் அண்ட் ஒரு கேப்புமே இருக்குது. ஸோ ஜான் விக் 1 நீங்கள் அந்த கிளீனப் குரூவை பார்க்கும்போது சார்லி ஆக்சுவலாக இதே மாதிரி தான் அந்த கோட் கேப்லாம் போட்டிருப்பாரு. மேபி அகேன் இவரும் கிளீனப் குரூவை சம்மந்தப்பட்டவங்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த காண்டினென்டலுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம ஃப்ராங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அந்த சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே வராது. ஸோ உள்ள இருக்க யாரையோ ஒருத்தங்களை பிரைப் பண்ணி தான் இந்த மாதிரி எரிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் உங்கள் அண்ணனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி வெறும் 3 பொருளை தான் இந்த பக்கம் நம்ம வின்ஸ்டன் கிட்ட அந்த எஸ்ரா கொடுப்பாரு. 1 காயின், காண்டினென்டலுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கான காயின். மோஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம காண்டினென்டலுக்குள்ளே தான் இந்த பக்கம் ஃப்ராங்கி வாழ்ந்துருக்கிறதுனால அது அவருடைய அடையாளம் இருக்குது. அதை தொடர்ந்து டாக் டேக். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃப்ராங்கி ஆர்மியில் இருந்திருக்காரு. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கண்ட்ரிக்காக அவர் சர்வ் பண்ணியிருக்காருன்னு அதை காமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவருடைய வெட்டிங் ரிங் பாசிபிளி. ஸோ அவருக்கு க்ளோஸ் ஆனது வெறும் இந்த 3 விஷயங்கள் தாங்கிறத அந்த 3 பொருட்களை வச்சு சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம என் கனவு காண ஆரம்பிக்கிறான். லைக் 1970s போயிடுறோம். அந்த சமயத்தில் நம்ம எனக்கு ஆல்ரெடி இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆகியிருக்கேன். அந்த இடத்துல இருந்தவர் வியட்நாம் சோல்ஜராக இருக்கணும். ஸோ இந்த பக்கம் US சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒரு பப்ல இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை போட்டு தள்ளுறதுக்காக வியட்நாம் சோல்ஜர்ஸ் இப்போதைக்கு டெரரிஸ்டாக மாறி தன்னுடைய ஒய்ஃப் என்னையே சூசைட் பாம்பராக உள்ள அனுப்பி வச்சிருக்காரு. பட் இது மோர் லைக் ஒரு போர் தானே. ஸோ போர்னு பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்க தான் செய்யுது. ஸோ எண்ணம் தைரியமாக உள்ளே வந்து பட்டன் அழுத்துறாங்க, பட் வெடிக்கிற தப்பிஸ்டண்டான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல மோர் லைக் ஒரு சேவிங் ஏஞ்சலாக இருந்தது ஃப்ராங்கி. கடவுளே இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு போல. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், ஃப்ராங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய பாட்டில் நம்ம 33 சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ராங்கி இறந்துட்ட அப்புறம் இவள் சேர்த்து வச்சிருப்பாள் அந்த ஃப்ராங்கி சம்மந்தப்பட்ட மெமரிஸ். அதை தோர்த்து பார்க்கும்போது அங்கேயுமே ஒரு கோஸ்டலில் 33 சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இவர் 33rd டேபிளில் உட்காந்துருக்காரு போல. ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கில் கிடச்சதே ஒரு பொக்கிஷமாக இந்த பக்கம் என் சேர்த்து வச்சிருக்கா. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டச். அண்ட் மோர் லைக் ஃப்ராங்கி நம்ம எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் கொடுத்துருக்காரு லிட்ரலாக. அப்படியே இந்த பக்கம் சைனா டவுனில் நம்ம லூவோட டோஜோவை காமிக்கிறாங்க. போன எபிசோடில் யாரோ ஒருத்தங்க அந்த டோஜோவில் கல்லை விட்டு அடிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அந்த கல்லை விட்டு அடித்தது வேறு யாரும் இல்லை, சைனா டவுனோட ஆர்ஃபன் மாஸ்டராக இருக்கவர். அவர் அவருக்கு கீழே இருக்க நிறைய குழந்தைகளோட கையை வெட்டி காலை வெட்டி பிச்சை எடுக்க வச்சு சிகரெட்டை விட்டு அப்படி சம்பாதிக்கிறவர். அண்ட் சைனா டவுனுக்குள்ளே ஜாப்பனீஸ் ஸ்டைலில் நீ கரத்தெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்லை விட்டு அடிக்கிறது, அவர் டோஜோக்குள்ளேயே சிகரெட் மிஷினை கொண்டு வந்து வைக்கிறதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லூவுக்கும் இவனுக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டில் ரெண்டு பேருமே உட்காந்து சிக்கன் சூப் சாப்பிட்டுருப்பாங்க. ஐ மீன் சிக்கன் ஃபீட் சூப். அண்ட் சிக்கன் ஃபீட் சூப் வந்து பார்த்தீங்கன்னா பாபா யாகாவை விரட்டுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பாபா யாகங்கிற பேரை கேட்கும்போதே உங்களுக்கு புரியணும், அது நம்ம ஜான்விக்கான ரெஃபரன்ஸ். அண்ட் அது கிளம்பி போகும்போது கூட நீ அவளுடைய அந்த டோஜோக்குள்ளே சிக்கன் ஃபீட்டை குத்தி வை, பூகிமேன் அவனை தேடி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜான்விக்கான ரெஃபரன்ஸ். பட் ஜான்விக் இந்த சீரீஸில் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த சீரீஸ் நடக்கும்போது அவருக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும், அதை விட கம்மியாக தான் இருக்கணும். மேபி இந்த சீரீஸோட எண்டில் நம்ம வின்ஸ்டன் ஜான்விக்கை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பையனாக இருக்க அந்த சீக்வன்ஸ் காமிக்கப்படலாம். அடுத்த எபிசோடில் வரா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதே மாதிரி கேடியுமே இந்த பக்கம் ஃப்ரான்சிஸை தேடுற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. எதனால் தேடுறாங்கன்னு தெரியல, பட் ஃப்ரான்சிஸ் காட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. மேபி இவங்களுக்கும் ஃப்ரான்சிஸ்க்கும் ஏதாவது லிங்க் இருந்திருக்கலாம். அதை தொடர்ந்து வின்ஸ்டன் ஃப்ராங்கியோட அந்த சாம்பலை தன் கண் முன்னாடி வச்சு நான் கண்டிப்பாக கார்மாக்க கொன்னே தீரணும், அவனை கொன்னா காண்டினென்டல் நம்ம கைக்கு வரதையுமே தாண்டி உள்ள அந்த மிஷின் கன் டீலிங் அதாவது கன் டீலிங்குங்க நீங்களே பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு மிடில் மேனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி தனக்கான ஒரு சின்ன டீமை இப்போதைக்கு பில்ட் பண்ணியிருக்காரு. என் உள்ள வந்து அந்த ஃப்ராங்கி செத்து கிடக்கிறத பார்த்த உடனே செம்ம காண்டாகி வின்ஸ்டனை போட்டு அடிச்சு நீ வந்ததுனால தான் ஃப்ராங்கி சத்தம் சொல்லி ஒரு சின்ன கோபத்தை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வின்ஸ்டன் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே காசு இருக்குது, நீங்கள் காண்டினென்டலுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு டீமை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல
மைல்ஸுக்கு கரெக்டாக ஜீனுங்கிற ஒரு ஆள் தான் ஞாபகம் வராரு. அவர் ஆல்ரெடி காண்டினென்டல்லே வேலை செஞ்ச ஒரு அசாசின், மோட்லிக்கு ஒரு ஸ்னைப்பர். ரொம்பவே நல்ல ஸ்னைப்பராக இருக்கணும், ஏன்னா சொசைட்டிக்கு கேட்டு விலகி வைக்கக்கூடியவங்கள தான் தேடி தேடி அவர் கொள்றாரு. அந்த ஓப்பனிங் ஷாட்லேயே காமிச்சிருப்பாங்க. ஆல்சோ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணும் தெரியுமா போயிட்டுருக்கு, லைக் வயசாகுதுல. ஸோ அதையுமே இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் மிஸ் பண்ணுவார், செகண்ட் ஷாட் ஹெட் ஷாட் அடிப்பார். ஸோ கண்ணு தெரியாமல் போகுது. மைல்ஸ் டேரெக்டாக ஜீன் கிட்ட தங்க குரூப்பில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. ஜஸ்ட்டாக பேச்சு மூலியமாகவே நவுத்தி அந்த ஜீனை அவர் வாயாலேயே நானும் டீமில் வந்துடுறேன்டா அப்படின்னு கேட்க வைப்பாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைல்ஸோட அந்த புத்திசாலித்தனம், எப்படி பேசி எல்லாருமே சமாளிக்கிறாருன்னு சொல்லி அந்த சீக்வன்ஸை அழகாகவே வடிவமைச்சிருப்பாங்க. அண்ட் ஜீனோட அந்த ஆட்டிடியூடுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இவருக்கும் கார்மேக்குக்கும் ஆல்ரெடி ஒரு பகை இருந்திருக்கு, அதை சரிகட்டிலாங்கிற மாதிரி இந்த டீமில் வந்து சேர்ந்திருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் காண்டினென்டலுக்கு ஆப்போசிட்டாக மொத்த ஏரியாவுமே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது ஆப்வியஸாக பௌரி கிங். பட் இந்த டைம் லைனில் கிங் இல்லை, குவீன் தான் இருப்பாங்க. மேசி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் மொத்த பௌரியுமே கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க காண்டினென்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்க அந்த சமயத்தில் அவங்களுடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி வின்ஸ்டன் டேரக்டாக பௌரிக்குள்ளேயே போய் மேசியை மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல மேசியும் வின்ஸ்டன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஆப்வியஸ்லி மேசியோட ஒரு கார்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி இந்த ஃப்ரேமில் இருக்க இன்னொரு ஆள், இவர் தான் பரட்ட மாட்டியை வச்சுக்கிட்டு புறாவை கொஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ புறாவை கொஞ்சக்கூடிய பௌரியில் இருக்கிறது யாரு? ஆப்வியஸாக பௌரி கிங் தான். ஜான் விக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேபி இங்கே இருக்கிறது ஒரு யங் பௌரி கிங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி இந்த எபிசோட் 3 மேசி செத்து அந்த இடத்துக்கு பௌரி கிங் இந்த பட்டத்தாலேயே வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம். இந்த இடத்துல மேசி உன்னுடைய காசு பண்ணலாம் எனக்கு தேவை, அதெல்லாம் நான் நிறையவே பார்த்துருக்கேன். இந்த ஏரியாவில் எல்லா இடங்கள்லையுமே என்னுடைய ஆளுங்க இருக்காங்க. இப்போ கூட உன்னை தேடி ஒரு 10 வந்தாங்க, 10 காருக்குள்ளே வச்சு கதம் பண்ணிட்டேங்க ஆளுங்க. எனக்கு காசு தேவையில்ல, லவ் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கும் புரியல, வின்ஸ்டனுக்கும் புரியல. என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அவர் திரும்பவும் பேச வராரு. உன்னால் என்ன காசு கொடுத்து வாங்க முடியாது, யூ கான்ட் அஃபோர்ட் மீ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம வின்ஸ்டனை அங்கேருந்து தோர்த்து அமைச்சிடுறாங்க. வின்ஸ்டனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. பட் இப்போதைக்கு ஃப்ராங்கி எப்போதுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான்னு சொல்லி ஒருத்தர் காமிச்சிருப்பாரு. அவரை தேடி பார்க்கறதுக்காக இந்த சார்லியோட அந்த கேரவனுக்கு வந்துட்டுருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த கேரவனுக்குள்ளே நம்ம ஃப்ராங்கி திருடப்பட்ட அந்த காயின் ப்ரெஸ்ஸை வச்சிருக்காரா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த ட்வின்ஸ் மொத்த இடத்தையுமே புரட்டி போட்டுட்ருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் போன எபிசோடில் நம்ம ஃப்ராங்கிக்கு ஹெல்ப் பண்ண வந்து இந்த ஹெலிகாப்டர் பைலட் உள்ள வந்து மாட்டியிருப்பார் அவருடைய பையன் கூட. பட் ஜஸ்ட் மிஸ்ஸு அந்த ட்வின்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சுட்டு இங்கே வேறு ஏதாவது கிடச்சா அதை விற்றுட்டு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணுங்கிற ஒரு பிளானில் இருப்பார். அப்போ தான் கரெக்டாக நம்ம வின்ஸ்டன் வரேன். இந்த பக்கம் ஃப்ராங்கி அவங்ககிட்ட எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான்னு சொன்னால் அவன் நியாரா அப்படின்னு சொல்லி கேட்டு இவரையுமே அந்த ஹெலிகாப்டர் பைலட்டையுமே தன்னுடைய டீமில் ஒரு ஆளாக சேர்த்துக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கார்மேக்கு எதிரான அந்த டீம் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இதுவே அந்த பக்கம் கார்மேக் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஸ்ட்ரெஸ் ஹீட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்போ தான் கரெக்டாக அஜிகேட்டர் உள்ளே வந்து, தம்பி என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்லை, உனக்கு வெறும் 3 தரேன், அதுக்குள்ளே அந்த கான்ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி என்கிட்ட கூடு, இல்லை உன் தலைமையில் தான் அது காணாமல் போச்சுன்னு சொல்லி உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுத்திட்டு போக, இந்த பக்கம் நம்ம கார்மேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவரும் சுற்றி இருக்கவங்கள பார்த்து, தம்பி நான் சாகிறதா இருந்தால் உங்கள் எல்லாருமே கொண்டுட்டு தான் போவேன், 3 இருக்குது, ரெஸ்ட் எடுக்க டைமில் போய் தேடுக்கிறா சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் என் கடைசியாக இந்த ஃப்ராங்கி கூட வாழ்ந்த அந்த தியேட்டருக்கு போய் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கும் ஆளுங்க வந்துடுறாங்க. ஃப்ராங்கி இழந்த துக்கத்தை தாங்க முடியாமல் என் வந்தவங்களை போட்டு புரட்டி எடுத்து பொழந்து கட்டிடுறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் கொஞ்சம் நாட்கள் நம்ம ஃப்ராங்கி காண்டினென்டலுக்குள்ளே அசாசனாக இருந்தார்ல, அப்போ காண்டினென்டலோட இன் அண்ட் அவுட்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே ப்ளூ பிரிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுருந்துருப்பார். அந்த ப்ளூ பிரிண்ட் ஹேண்ட் ஸ்கெட்ச் தான், பட் இருந்தாலும் இந்த ஹைஸ்ட்டுக்கு தேவைப்படும் சொல்லி அதை கொண்டு வந்து நம்ம வின்ஸ்டன் கிட்ட கொடுக்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தவங்க, ஆர்மரி இங்கே இருக்குது ஆனால் உள்ளே போகணும்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, அதாவது இந்த காண்டினென்டலுக்குள்ளேயே இருக்க ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, காண்டினென்டலுக்குள்ளே 2 வகையான மக்கள் தான் இருப்பாங்க. ஒருத்தங்க ஈவில், எவனை பார்த்தாலும் கொண்டு வாங்க, இன்னொருத்தங்க பிரெயின் வாஷ்ட், அதாவது கார்மேக் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மூல செலவு பண்ணப்பட்டவங்க. இவங்க 2 உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம வின்ஸ்டன் அவருடைய மைண்டில் இப்போதைக்கு ஷேரனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஷேரனை அவர் ஆல்ரெடி மீட் பண்ணி பேசவும் செஞ்சுருக்காரு. அண்ட் ஹீஸ் அ யங் கிட், சின்ன பையன். நம்ம கார்மேக்கும் வின்ஸ்டன் அண்ட் ஃப்ராங்கியை சின்ன பசங்களாக தான் டேக் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. போன எபிசோடோட ஓப்பனிங் ஷாட்டில் அந்த 2 சின்ன பசங்களையுமே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த எபிசோடில் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. வின்ஸ்டன் அண்ட் ஃப்ராங்கி கார்மேக் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்த அடிக்க வந்திருப்பாங்க, எரிக்க வந்திருப்பாங்க. நம்ம வின்ஸ்டனும் நான் தான் எரிப்பேன்னு சொல்லி சின்ன போலத்தனமாக அதை வாங்கி தூக்கி போட, இவங்க எம்டியான பில்டிங் நினச்ச அந்த பில்டிங்குள்ளே நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அத்தனை பேரும் இறந்துருப்பாங்க. அதுவே கிட்டத்தட்ட நம்ம வின்ஸ்டனுக்கு ஒரு ஆறாத வடுவாக இருக்குது. ஸோ சின்ன பசங்களை இருக்க அந்த சமயத்தில் இவங்களாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு நினச்ச விஷயங்களை பண்ணிக்க முடியும் சொல்லி கார்மேக் சின்ன வயசுலேருந்து இவங்க 2 கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, பிரெயின் வாஷ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வின்ஸ்டன் அவருடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு தான் பிரிஞ்சு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்கியுமே ஆப்வியஸ்லி கண்ட்ரோலில் இல்லை. பட் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை சின்ன வயசுலேயே பிடிச்சி கார்மேக் கண்ட்ரோல் எடுத்து தனக்கு கீழேயே கிட்டத்தட்ட அடிமையாக வச்சிருக்காரு. அதன்படி தான் இந்த இடத்துல கார்மேக்கும்
அவருடைய பாய் ஃப்ரெண்டாக அந்த பக்கம் அந்த ஒரு செல்ல பிள்ளையரையுமே காமிச்சிருக்காங்க. பட் அவன் வந்து எனக்கு இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல மியூசிக் யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிருக்கு, நான் கூடிய சீக்கிரம் போயிடுவேன், நீயும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஷேரன் நான் என் ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட வயலன்ஸை பார்த்துருக்கேன்டா, இந்த இடத்துல வயலன்ஸ் இருக்குது, அமைதியாக இருக்குது, இந்த இடத்துக்கு என்னுடைய அப்பாவை கூப்பிட்றதுக்கு கார்மேக் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அதனால் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒருத்தன் கார்மேக்கு லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் கிட்டத்தட்ட ஒரு வேலை மாதிரி இது பண்ணணும்னு பார்த்துருக்கான். அண்ட் இது ஆப்வியஸ்லி நம்ம கார்மேக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் நம்ம யாரை இப்போ கண்ட்ரோல் எடுக்க போகிறோம்னு சொல்லி தூரமாக நின்று நம்ம வின்ஸ்டன் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று ஈவில், இன்னொருத்தங்க பிரெயின் வாஷ்ட். ரெண்டு வகையான மக்கள் தான் காண்டினென்டலுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஷேரன் வாஸ் பிரெயின் வாஷ்ட். நீ பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னாலே அவனுக்கு போதும், அவன் நம்ம பக்கம் வந்துடுவான்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம வின்ஸ்டனுக்கு சூப்பராக புரியுது. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட், அந்த வகையில் ஷேரனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஷேரனோட அப்பா கிட்டேருந்து வந்த அந்த லெட்டரை படித்து பார்க்க, ஆப்வியஸ்லி அவங்க இடத்துல அதிகமான வைலன்ஸ் இருக்குது, அதை நம்ம கார்மேக் ஷேரனுக்கு எதிராக ஆதாயமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. அதுக்காக பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம வின்ஸ்டன் அவனுக்கு சின்ன வயசில் நடந்த விஷயத்தை மட்டும் ஷேரனுக்கு சொல்கிறான். என்ன மாதிரி கார்மேக் தன்னை கண்ட்ரோல் எடுத்தான், என்ன மாதிரி தன்னை பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தான், தனக்கு கீழே எப்படி அவனை வேலை செய்ய வச்சான்னு சொல்லி ஏகப்பட்ட உண்மைகளை ஷேரன் கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையுமே எனக்கும் பண்ணானேடா, அப்போ என்னையும் அவன் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு அடிமையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு டவுட் இப்போ நம்ம ஷேரனோட மைண்டில் வருது. ஸோ முழு லாயல்ட்டி இருந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தோடைய அவர் அங்கிருந்து கிளம்பி காண்டினென்டலுக்குள்ளே போகிறாரு. பட் ஆல்ரெடி இந்த பக்கம் தன்னை விட்டு அந்த செல்ல பிளேயர் போக போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கார்மேக் கடைசி எனக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்னு அந்த சின்ன பையனை ப்ளே பண்ண விட்டு அடிச்சே கொள்றாரு. சம ப்ரூட்டலாக என்னை விட்டு போயிடுவேடான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கோபம் இவருக்கு வருது. ஸோ தான் கீழே தன் பேச்சை கேட்காதவங்க எல்லாருமே கார்மேக் இப்படி தான் பொழுது கட்டிகிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை ஷேரன் நேரில் பார்த்து, தக்காளி இந்த வின்ஸ்டன் சொன்னது எல்லாமே உண்மைதாண்டா போல அப்படிங்கிற ஒரு தாட்லேயே அவர் நிற்கிறாரு. இந்த இடத்துல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீட்டெயில், இந்த ஷேரன் உள்ளே வரும்போது கார்மேக்கோட ரூம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குதிரைகளோட சிம்பிள் தான் இருக்கும். நிறைய குதிரைகளை தான் திரும்ப திரும்ப காமிச்சிருப்பாங்க. கார்மேக்குங்கிற அந்த பேருக்கான அர்த்தமே சன் ஆஃப் அ சேரிட்டர், சேரிட்டர்னு சொன்னால் அந்த குதிரை வந்து ஓட்டுருவாங்க, அவனுடைய புள்ளை தான் கார்மேக்குன்னு சொல்லப்படுவாங்க. அதுக்கான அர்த்தம் அதுதான். ஸோ அந்த வகையில் இந்த குதிரைக்கும் இந்த கார்மேக்குக்கும் நிறைய சம்மந்தம் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஏன் அவனை குனிங்கன்னு கேட்க, அவன் என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை திருட பார்த்தான், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே திருடிட்டு இருக்காங்க, என்னால் எவ்வளோ நாள் தான் பொறுத்திருக்க முடியும் சொல்லி கொண்டுட்டேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் எல்லாருக்குமே தெரியும் கான்டினென்டல் கிரவுண்டுக்குள்ளே யாருமே கொல்லக்கூடாது. இந்த உண்மை அஜிகேட்டருக்கு தெரிஞ்செடுத்தாலும் விடு, அவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு சாவட்டும், நமக்கு தேவை அந்த காயின் ப்ரெஸ், கடைசியில் அது வெளிவந்தால் போதும்னு சொல்லி அதை கண்டுக்காமல் போயிடுறாங்க. பட் உண்மை தெரிய வரும் பட்சத்தில் நம்ம கார்மேக் காண்டினென்டல்குள்ளேயே எக்ஸ் கம்யூனிகேட்டவாக மாற்றப்படுவார். அப்படி இருக்கும்போது காண்டினென்டல்குள்ளேயே கொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தையே எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோடில் கார்மேக்கு எதிராக யூஸ் பண்ணி காண்டினென்டல்குள்ளேயே வின்ஸ்டன் கார்மேக்கை போட்டுதலே அந்த ஏரியாவை கண்ட்ரோல் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இதை தான் நம்ம ஷேரன் உள்ளது இன்சைட் வேணால் பண்ண போகிறாருன்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் அந்த கார்மேக்கு லாயலாக இருக்குன்னு சொல்லி வின்ஸ்டன் தனக்கு கொடுத்த ஆஃபர் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல, கார்மேக் ரொம்ப லாயலாக இருக்கேன், நீ இந்த லாயல்ட்டியை தான் அவன் என்கிட்ட திருட பார்த்தான், பட் நீ அப்படி கிடையாது, உன்னுடைய அப்பா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டால உங்கள் அப்பா நல்லா வயலினும் வாசிப்பாருன்னு கேள்விப்பட்டேன், இவனை ரீப்ளேஸ் பண்ண உங்கள் அப்பா தான் சரியான ஆளுன்னு சொல்லி அவங்க அப்பாவை இந்த இடத்துக்கு வர வைக்க பிளான் பண்ணேன். ஷேரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழுப்பிதுங்கி நிற்க, அந்த பக்கம் வின்ஸ்டன் தன்னுடைய அண்ணன் சாவுக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய போரியை ரெடி பண்ணிட்டுருக்காரு. இந்த போரோட கடைசியில் எப்படி வின்ஸ்டன் ஜெயிக்க போகிறாருன்னு சொல்லி போட்டு வந்து அந்த எபிசோட பார்ப்போம். உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனால் ரைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களை தாச்சு உங்களோட வியூஸை மறக்கமைக்கலாம் கமெண்ட் பண்ணி தெரிவிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அசமான வடிவில் எப்படி நேர்ந்திருக்கும். Have fun guys. What a